தமிழகம் முழுவதும் இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதால் பல்வேறு நகரங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. அந்த வகையில் சேலத்தில் முழு ஊரடங்கு குறித்த செய்திகளை நமது செய்தியாளர் சுதனிடம் கேட்கலாம். வணக்கம் சுதன், தற்போதைய நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் பொதுமக்களின் அந்த பொருளாதாரத்தை மனதில் கொண்டு வரும் ஜூலை 31 வரை பல்வேறு தளர்வுகளுடன் இந்த ஊரடங்கு உத்தரவை நீடித்துள்ளது. இருந்த போதிலும் கூட இந்த மாதம் முழுவதிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எவ்வித தளர்வுகளும் இன்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என ஏற்கனவே அறிவித்தது. அதன்படி 4வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று தமிழகம் முழுவதும் எவ்வித தளர்வுகளும் இன்றி முழு ஊரடங்கானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே சேலம் மாவட்டத்திலும் இன்றைய தினம் எவ்வித தளர்வுகளும் இன்றி முழு ஊரடங்கானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சேலம் மாவட்டத்தில் இயங்கி வரக்கூடிய காய்கறி கடைகள், உழவர் சந்தைகள், மளிகை கடைகள் மற்றும் இறைச்சி கடைகள் என அனைத்து கடைகளும் இன்றைய தினம் அடைக்கப்பட்டு இருக்கின்றன. பால் விநியோகம் மற்றும் மருத்துவம் சார்ந்த சேவைகளுக்கு மட்டுமே இன்றைய தினம் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அரசின் தடை உத்தரவை மீறி யாரேனும் பொதுவெளியில் சுற்றித் திரிந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சேலம் மாநகர பகுதிகளில் சுமார் 40 பகுதிகளில் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு பால் மற்றும் மருத்துவ தேவையை தவிர யாரேனும் பொதுவெளியில் சுற்றித் திரிந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தும் அவர்களது வாகனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர். இன்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் முழு ஊரடங்கு என்பது கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் சேலம் மாநகரின் பிரதான சாலைகளான 5 ரோடு 4 ரோடு, அஸ்தம்பட்டி, மரவநேரி உள்ளிட்ட பல்வேறு பிரதான சாலைகள் இன்றி மக்கள் நடமாட்டம் இன்றியும் வாகன போக்குவரத்து இன்றியும் இன்றைய தினம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் மாவட்டம் முழுவதும் சுமார் 100க்கும் மேற்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து இந்த வாகன தணிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணியில் இன்றைய தினம் சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வரக்கூடிய வாகனங்களை பறிமுதல் செய்வதோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவும் செய்து வருகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் இந்த முழு ஊரடங்கு என்பது முழுமையாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரை 2845 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இவர்களில் 2000க்கும் மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியிருந்தாலும் கூட மருத்துவ சிகிச்சை பலனின்றி இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளது சேலம் மாவட்ட மக்களிடையே ஒரு பெரும் அச்சத்தையை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த முழு ஊரடங்கை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி இந்த முழு ஊரடங்கை பயன்படுத்தி பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதிகளிலான அந்த தற்காலிக உழவர் சந்தைகள், வணிக நிறுவனங்கள் நிறைந்த பகுதிகளில் நோய் தடுப்பு பணிகளான கிருமி நாசினி தெளிக்கும் பணியையும் இன்றைய தினம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகிறது. வர்ணியா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதன்.